ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுக்கூடியது 12th Standard கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்டில் வரக்கூடிய ஹோட்டலி எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். லெசன் பொறுத்தவரையிலும் 1-11th லெசன் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் அப்படிங்கிறது ஒரு 13 5 மார்க் நான் கொடுத்துருக்கேன். இந்த 13 5 மார்க் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே 4-5 5 மார்க்ஸ் உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ வாங்க, என்னென்ன 5 மார்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்கில் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லெசனுக்கு வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 13 5 மார்க்ஸும் நீங்கள் ஒன்ஸ் இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் நான் அதுலேயே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நோட் அவுட் பண்ணியிருப்பேன். வாங்க இப்போ ஒவ்வொரு லெசனாக போகலாம். ஃபஸ்ட் லெசன் பொறுத்தவரையிலும் ஒரு ஈஸியான லெசன் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே 1 மார்க்ஸ் பொறுத்தவரையிலும் நீங்கள் புக் பேக் அண்ட் பாயிண்ட் ஸ்டோர் நம்பரை நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அதிலிருந்து படிச்சிங்கனாவே ஒரு 13-15 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். 15 1 மார்க்கில் 13 1 மார்க் வந்து உங்களுக்கு கவர் ஆகான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவுமே புக் பேக் அண்ட் பாயிண்ட்ஸ் டூ ரிமெம்பர் நல்லா படிச்சுக்கணும். ஸோ 1 மார்க் பொறுத்தவரையிலும் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ லெசன் வைஸாகவே நம்ம வந்து 1 மார்க்ஸ்க்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கான 1 மார்க்கும் இப்போ நீங்கள் நோட் அவுட் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 மார்க் புக் பேக்கெலாம் வந்து நீங்கள் எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை, எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். 1 மார்க் பொறுத்தவரையிலும் பாயிண்ட்ஸ் ரிமெம்பரையும் நல்லா படிச்சுங்க. இந்த லெசன் பொறுத்தவரையிலும் 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி எல்லாமே படிச்சாகணுங்க. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லலாம். இதில் 3 and 4 இந்த கொஷின் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. டெக்ஸ்ட் காமன்னா என்னென்ன அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதே போல் இமேஜ் காமனுன்னு என்னென்னு டிஸ்பிளே பண்ணுங்கள், அதுக்கு உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் காமன் பற்றி நீங்கள் ஒரு 2 வரி எழுதணும். ஸோ நான் வந்து அந்த ஒவ்வொரு லெசனாக ப்ரீஃபாக நான் சொல்லியிருப்பேன், அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதில் பொறுத்தவரையிலும் 2 மார்க் எல்லாமே படிச்சுங்க, 3 மார்க்கும் எல்லாமே படிச்சுங்க, அண்ட் 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கவர் ஆகும்போதே 5 மார்க் ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆயிரும். செகண்ட் லெசன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லெசன்லேருந்து இன்சைடில் ஒரு கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாத கம்பல்சரி 2 மார்க் கடந்த 2 வருஷமாக பப்ளிக்கில் இந்த லெசன்லேருந்து தான் கம்பல்சரி 2 மார்க் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாகவே கேட்குறாங்க, ஆனால் புக் பேக் கேட்குறது இல்லைங்க, இன்சைடு தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதில் கூடிய கமாண்ட் எல்லாமே நல்லா ஒரு டைம் சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனை ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க, அப்படி தான் சொல்ல முடியும். இதை படிங்க அதை படிங்க, ஏன்னா எதை வேணாலும் கம்பல்சரியில் கேட்கலாம். போன டைம் காப்பி பேஸ்ட்டுக்கான ஷார்ட்கி எழுதுங்க அப்படின்னு சொல்ல கம்பல்சரி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பிளாக்னா என்ன, டெக்ஸ்ட் பிளாக்கை எப்படி நீங்கள் வந்து மூவ் பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்தவரையில் போன பழைய புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 21 மார்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு 12 1 மார்க்ஸ் அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லெசன் பொறுத்தவரையில் ஷார்ட்கீலாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த லெசனை பொறுமையாக நீங்கள் படிங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் புக் பேக்கில் இப்போ வந்து சார் நான் ஒரு 60-70 மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிறவங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்காமல் போயிடாதீங்க, நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்காமல் போயிடாதீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் 2 மார்க் நல்லா படிச்சுங்க. அதே போல் 5th 2 மார்க் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க், வாட் இஸ் பேஸ்ட் போர்ட் இன் பேஜ் மேக்கர். அதுக்கப்புறம் 8, 9, 10 வாட் இஸ் டெக்ஸ்ட் எடிட்டிங், வாட் இஸ் த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக், ஹவு டு யூ இன்செர்ட் எ பேஜ் இன் பேஜ் மேக்கர். 3 மார்க் பொறுத்தவரையில் உங்களுக்கு 4 3 மார்க் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் பேஜ் மேக்கர், ஹவு டு யூ ஜாயின் ஸ்பிளிட் பிளாக், வாட் இஸ் மாஸ்டர் பேஜ், ஹவு டு யூ இன்செர்ட் எ பேஜ் நம்பர். 5 மார்க் பொறுத்தவரையில் இந்த லெசனில் எல்லா 5 மார்க்கையும் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்காமல் போயிடாதீங்க அப்படிங்கிறத சொல்ல வர. இதை தவிர நீங்கள் ஏதாச்சும் கொஷின் படிச்சிருக்கலாம், அது நீங்கள் அப்படியே கீப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் படிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே புக் பேக் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சைடு போங்க. புக் பேக் கவர் பண்ணிட்டீங்களாவே 80 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம், 80 மதிப்பெண்கள் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்ஸ் வேணும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள் புக்கை. தேர்ட் லெசன் பொறுத்தவரையிலும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனால் வந்து இதில் 5 மார்க்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் 1 5 மார்க் படித்தீங்கன்னா போதும் என்னோட கணிப்பிலையே. அப்படின்னா செகண்ட் லெசனில் 1 5 மார்க் கம்பல்சரி வந்துடுங்க, 3 5 மார்க் படிச்சிங்கன்னா 1 கன்ஃபார்ம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 3rd lesson தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 3rd lesson வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd 5 மார்க் தான் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் டிவிஎம்எஸ், அது நல்லா டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் நல்லா படிச்சுங்க. முடிஞ்சால் டேட்டா பேஸ் மாடல் அதை நல்லா படிச்சுங்க. ஒரு 3-4 மாடல் கொடுத்துருக்காங்களா, அந்த 4 மாடல் நல்லா படிச்சுங்க, ஏன்னா அது வர்றக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு டீட்டெயில், ஸோ ஃபஸ்ட் டீட்டெயில் ஆல்ரெடி படிச்சுட்டுன்னா ரொம்ப பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். 3 மார்க் பொறுத்தவரையிலும் 2 and 3 அடிக்கடி நிறையா டைம் கேட்ட 3 மார்க் அப்படின்னா அந்த 2 3 தான், அதை இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கூட.
அண்ட் டூ மார்க்ஸ் பொறுத்தவரையிலும் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7, 8, 9. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா கவர் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து ஃபோர்த் லெசன். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லெசனில் நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னா இந்த லெசன் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு 11 லெசனில் நீங்கள் ஒரு 5 லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இந்த லெசனும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சாகணும். இந்த லெசனில் எந்த கொஷினும் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. இந்த கொஷினில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். அதனால் இதை வந்து நீங்கள் இந்த லெசன் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதனால தான் தேர்ட் லெசனில் நிறைய நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இதில் எந்த மாற்றம் இல்லைங்க. இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எதை வேணாலும் சொல்லலாம், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அடுத்து ஃபிஃப்த் லெசன் போகலாம். ஸோ ஃபிஃப்த் லெசனும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு சொல்லலாம். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரே இன் PHP. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இன்பில்டு ஃபங்க்ஷன், அதாவது பில்டின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இன்சைடில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன் மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம குறிச்சிக்க பாஸ் பண்ணி கரெக்டாக குறிச்சிக்கோங்க. டூ மார்க்ஸ் பொறுத்தவரையிலும் 1, 2, 3, 4 இந்த 4 டூ மார்க்கும் இம்பார்ட்டன்ட், 3 மார்க். ஸோ ஹவு டு யூ கிரியேட் இன்டெக்ஸ்டு அரே அப்படிங்கிறது ஏன் குறிக்கலனா அது 5 மார்க்லேயும் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ அதனால் இந்த லெசன் பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த லெசன்லையும் எல்லாம் படிக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. ஸோ அதில் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் 5 மார்க் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்கும் அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். ஸோ எல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் படிங்க, இதெல்லாம் படிக்காமல் போயிடாதீங்க. 6th கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட், இது வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா 2 மார்க்குமே இம்பார்ட்டன்ட். சின்டாக்ஸ் இந்த 2 and 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கோ ஒரு வேளை எல்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கோ எழுத சொல்லி இன்சைல் கூட கேட்கலாம். இந்த லெசன் பொறுத்தவரையிலும் முழுமையாக படிக்கக்கூடிய ஒரு லெசன், நல்லா படிச்சுக்கோங்க. 5 மார்க், 2 மார்க் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க. அதே போல் லூப்பிங் லெசன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ இதுலேயும் எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இருந்தாலும் சில அதை உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன், 2 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. அதே போல் 3 மார்க் வந்து 2 and 3 வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். 5 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 3 அண்ட் செகண்ட் 5 மார்க் வந்து ரொம்ப ஈஸியான 5 மார்க் தான், அது ரொம்ப கஷ்டமான 5 மார்க்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ இந்த லெசன் பற்றி ப்ரீஃபாக நம்ம வந்து இந்த லெசன் பற்றி சொல்லியிருப்போம், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து 8th லெசன். 8th லெசன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லா லெசனும் இம்பார்ட்டன்ட் தான் சொல்லிட்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் இருந்தாலும் 8th லெசன் வந்து ஒரு ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு லெசன், ரொம்ப வந்து ஓனாக கூட எழுத மாதிரி ஒரு லெசன் அப்படின்னா 8th லெசன் நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படிங்கிறது 5 நீங்கள் படித்தாகணும். 3 மார்க் அதை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட் டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் HTML ஃபார்ம் கண்ட்ரோல், இது ஒரு பெரிய 5 மார்க்கே கிடையாது, ரொம்ப ஈஸியான அந்த ஃபார்ம் கண்ட்ரோல் என்னென்னு எழுதி அதை பற்றி டெஃபினேஷன் எழுதினீங்க உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதே போல் ஃபைல் ஹேண்ட்லிங், என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் தந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கனெக்டிங் PHP அண்ட் MySQL அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து கோடிங்கில் நீங்கள் எழுதும்போது சில மிஸ்டேக்ஸ் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அட்டன் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கொஞ்சம் இதை விட்டு விலகி இருக்கிறது நல்லது தான். ஸோ 2 மார்க், 3 மார்க்கில் உங்களுக்கு கொஞ்சம் 1 மார்க் எழுதுகிற மாதிரி தான், அதாவது ஒரு லைன் எழுதுகிற மாதிரி தான் ஆன்சர் இருக்குது. அதனால் இந்த 2, 1, 3, 6 and 1, 3 இதெல்லாம் நல்லா கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே போல் வந்து 5 மார்க் பொறுத்து எக்ஸ்பிளைன் MySQL கொரிஸ், இந்த 5 மார்க் மட்டும் இந்த லெசனில் படிச்சுங்க. ரைட், 10th லெசன் பொறுத்தவரையிலும் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ஓனாக எழுதக்கூடிய லெசன் அப்படின்னா இந்த லெசன் நம்ம சொல்லலாம். ஸோ அழகான 2 மார்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ரைட் ஏ நோட் ஆன் இன்டர்நெட், ஸோ அதுக்கான டெஃபினேஷன் நீங்கள் செகண்ட் 11th லெசன்லேருந்து கூட எடுத்து எழுதலாம், தப்பு கிடையாது. வாட் இஸ் த காமன் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அந்த 3 காமன் யூஸ்ன்னு தெளிவாக எழுதிடுங்க. ரிசோர்ஸ் ஷேரிங் வந்து இந்த 5 மார்க்கில் காமன் யூசஸ் படிப்பீங்களா, அதுலேயே உங்களுக்கு வந்துடும், அதனால் அந்த கொஸ்டின் கவர் ஆயிரும். லிஸ்ட் அவுட் சம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோசியல் நெட்ஒர்க் எழுதலாம். ரைட் ஏ நோட் ஆன் மொபைல் நெட்ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் அப்ளிகேஷனோட. ஸோ இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ரீட் பண்ணிங்கனாவே அந்த ஹெட்டிங்கை வச்சு ஓனாக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நெட்ஒர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அந்த நெட்ஒர்க் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது ஒரு இன்சைட் 2 மார்க்கில் உங்களுக்கு கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஃபஸ்ட்டு அந்த பேரா. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன்
எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த லெசனில் ஒரு எக்ஸ்பேண்ட் க்வெஸ்சன், ஹெச்டிடிபின்னு என்ன, எஃப்டிபின்னு என்ன, ஹெச்டிடிபிஎஸ்னு என்ன, எஸ்எம்டிபின்னு என்ன, இது மாதிரி எக்ஸ்பேண்ட் க்வெஸ்சன் ஒரு 3 மார்க்கில் அடிக்கடி கேட்டிருக்காங்க, ஈவன் 2 மார்க்லேயே கேட்குறாங்க. ஸோ இந்த லெசனில் நிறைய எக்ஸ்பேண்ட் இருக்கும். நீங்கள் இந்த லெசன் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பேண்ட் க்வெஸ்சன் இருக்கும். அதனால் இந்த லெசனை 1 பை 1 நல்லா என்னென்ன எக்ஸ்பேண்டுக்கு என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துங்க. எக்ஸ்பேண்ட் க்வெஸ்சன் வர்றதுக்கு தான் பப்ளிக்கில் அதிகமாக இந்த லெசனில் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் எக்ஸாம் பொறுத்தவரையிலும் இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா 2 மார்க் 3 மார்க்குமே வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 5 மார்க் மட்டும் உங்களுக்கு விட்டுருப்பேன், அது ரொம்ப பெரிய 5 மார்க்லாம் உங்களுடைய ஈஸியான 5 மார்க் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 13 5 மார்க் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பேன். மொத்தமாக இந்த ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 5 மார்க்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னதில் நிறைய 5 மார்க் ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு 13 சொன்னீங்க, இப்போ நிறைய சொல்லலாம், இந்த 13 5 மார்க் நீங்கள் முதல் படிச்சுடுங்க. ஸோ இதை படிச்சுட்டாவே நம்ம அந்த பேட்டர்ன் இந்த லெசன் அந்த லெசன் அப்படி தான் செலக்ட் பண்ணி ஒரு 13 5 மார்க் கொடுத்துருக்கோம். இதை படிச்சிட்டிங்கனாவே 4 to 5 நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம் இந்த ஹோட்டல் எக்ஸாமுக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 3 மார்க் 2 மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த புக்கு புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இதை எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த லெசன் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கான வீடியோ நாம் போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.